அரச்ச மசாலா யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அயம்பாடி கிராமத்திலிருந்து பூச்சாத்தம்மன் நாடகம் என்ற நடிகராக திகழக்கூடிய அருண் என்று சொல்லக்கூடிய நாடக நடிகர் அரச்ச மசாலா யூடியூப் சேனல் பேட்டி காண வந்திருக்கிறாரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த நாடகத்தில் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பணியாற்றி வரீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் நாயம்பாடி கிராமத்தில் வந்து நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய அரபு கண்ட்ரி, அரபு கண்ட்ரியில் தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேண்ணா. ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோல் டீசல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரியில் தான் மெக்கானிக்கல் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கேங்க. பஹ்ரைன் போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், அபுதாபி போயிருக்கேன், கத்தார் போயிருக்கேன், ஓமன் போயிருக்கேன், குவைத் போயிருக்கேன். நான் எந்தளவுக்கு நான் படித்து நான் ஆர்வத்தோடு படித்தனோ அதை விட 2 மடங்கு ஆர்வத்தோடு நான் வந்து இந்த கலையை மதிக்கிறேன், இந்த கலையை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இங்கே மட்டும் இல்லை, நான் ஒரு டைம் வந்து 2015 பஹ்ரைனில் வேலை பார்த்துட்ருக்கேன். பஹ்ரைனில் மனாமான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்ச்சங்கம் இருக்குது. அந்த தமிழ்ச்சங்கத்தில் அப்போ வந்து பொங்கல் டைம், நான் போயிருந்தப்போ பொங்கல் டைமுக்கு பெரும்பொங்கல் அன்னைக்கு பஹ்ரைனில் பெரும்பொங்கல் அன்னைக்கு தமிழ்ச்சங்கத்தில் இது மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. நான் யதார்த்தமாக அந்த கலை நிகழ்ச்சிக்கு போகிறேன். கலை நிகழ்ச்சிக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கோம். என் ஃப்ரெண்டு கேட்டான், என்னடா நாடு விட்டு நாடு வந்திருக்கோம், நம்ம ஊரில் தான் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னா இங்கே கூடமா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நானும் ஒரு நாடக கலைஞன் தான், நானும் ஒரு தெருக்குத்தாரன் தான். அப்போது என்னுடைய மொபைலில் நான் வச்சுருந்த மொபைலில் என்னுடைய வீடியோ என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமித்தேன். அவன் உடனே என்ன பண்ணான், நீங்கள் இப்போ ஆடுறியாடா அப்படின்னு கேட்டான். டேய் இதெல்லாம் ஒன்றும் இப்போ வேலைக்கு ஆகாது, நான் எங்கேயாவது போய் ஆட போகிறேன், இதெல்லாம் நம்ம நடக்கிற விஷயமாடான்னு. இல்லைடா கண்டிப்பாக உன்னால் முடியும், இரு நான் போயிட்டு இந்த சங்கத்தோட மேனேஜர் வந்து என்னுடைய மாமாவுக்கு தெரிஞ்சவத என் மாமா இங்கே தான் இருக்காரு, அவர் மூலயமா பேசி நான் இதை ரெடி பண்ணுறேன், உன்னுடைய வீடியோவும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டு பேசினான். பேசுகிறப்போ மகாபாரதத்தில் பகடை துயில், பகடை பகடை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் கிருஷ்ணரா அண்ணன், நான் முத நாடகம் கற்றுக்கிட்டு 2012 நான் கற்றுக்கிட்டு நான் கட்டின முத வேஷமும் கிருஷ்ணர் தான், எனக்கு பிடிச்ச வேஷமும் கிருஷ்ணர் தான். ஏன்னு கேட்டால் என்னுடைய பாட்டன், என்னுடைய தாத்தா நாடக கலைஞர், என்னுடைய ரத்தத்திலே ஊர்னது. ரெண்டாவது, எனக்கு சிறு வயது முதலே நாடகத்தின் மீது அதீத பற்று, அதீத ஒரு ஆசை, அதீத ஒரு பக்தி. அதனுடைய காரணமாக தான், அதனுடைய ஈர்ப்பாக தான் எனக்கு இந்த கலை மேலே அப்படி ஒரு ஆர்வம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்த கிராமமும் சரி, என் கிராமத்தை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களும் ஒரு திருவிழா பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு நாடகம், அதாவது தெருக்கூத்தாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எதனா இருக்கலாம், ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி வைக்கிற கலை நிகழ்ச்சியிலே சிறப்பு வாய்ந்ததுன்னு கேட்டால் இந்த தெருக்கூத்து தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே அதுக்குன்னு தனியாக ஒரு மேடை போட்டு அதுக்குன்னு ஒரு தனி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு 15 சேர்ந்து இந்த நாடகத்தை உருவாக்குனதே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் காலையில் கிளம்பிகிட்ருக்கேன். கிளம்பிட்டு பேக் எடுத்து மாட்டிட்டு வெளியே வந்து ஷூ போடலாம் அப்படின்னு வந்து வெளியே ஷூ எடுத்து தட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போது என்னுடைய மாமாவாக விளங்கக்கூடிய உயர்திரு செல்வம், பிடிசி கிராம உதவியாளர், அவர் தான் எங்கள் நாடக ஆசிரியர். அவர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, மச்சா மச்சா இது மாதிரி நாடகம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ நாடகத்துக்கு வரையா அப்படின்னு கேட்டார். நான் எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. மாமா நான் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கேன், ஈவினிங் வந்ததையும் நம்ம நாடகத்தை பற்றி பேசி அன்னி நைட்டே நம்ம ஒத்திக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு அன்றைக்கி பொழுதுக்குமே காலேஜில் அதே தான், என்ன இந்த யோசனை தான் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. நாடகத்தை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி என்ன வேஷம் கட்டணும், எதை பற்றி நம்ம பாடணும், எப்படி பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது. நம்ம சொல்லிட்டு வந்துட்டு என்ன நினைக்க போகிறாங்க, வீட்டில் எதுவுமே கேட்கல, எங்கள் வீட்டுக்கிட்டையும் யார்கிட்டையும் அப்பா அம்மாட்டே யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கலை, நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு. நான் அன்றைக்கி காலையில் அன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடித்து வந்தேன்.
வந்தால் எல்லாம் ரெடியாக இருக்காருங்க. அவர் வந்து கேட்டார், என்ன மச்சான் போகலாமா அப்படின்னு. போகலாமாமான்னு நான் போயிட்டு வந்து நான் சூஸ் பண்ண வேஷம் என்னவோ துரியோதனம் தான். எனக்கு துரியோதனம் தான் ஆசை. நாடகம்னு நான் ரெடி பண்ணது என்னுடைய இது எல்லாமே துரியோதனம் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பார்த்து துரியோதனம் வந்து மெச்சூரான கேரக்டரு, பயங்கர ஆக்ரோஷமானவன், 56 தேசத்துக்கு அதிபதி, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்த கேரக்டர் துரியோதனம் தான். எனக்காக கொடுத்த வேடம் என்னன்னு கேட்டால் துரியோதனன். அப்படி நான் அந்த வேடத்தை பாடுறதுக்காக தொடங்கினேன். உடனே என்னுடைய பாட்டி வந்து தடுத்துட்டாங்க. என்னுடைய கணவன் வந்து கிருஷ்ணர் தான் முத முத ஆடினார், என் பேரனும் கிருஷ்ணர் தான் ஆடினோம். அவனுக்கு வந்து துரியோதனன் மடிடுவான், அவனுக்கு மடிகிற வேஷம் கொடுக்கக்கூடாது. மொத மொத அவனோ சிறு வயது பையன். இங்கே நாடகம் ஆரம்பிச்சிருக்கிறதுலே அனைவரும் திருமணமாகி குழந்தை குட்டி இருக்கு, அவன் இன்னும் திருமணம் கூட ஆகலை. அவன் சின்ன பையன், காலேஜ் இப்போ தான் படிச்சிட்ருக்கான். அவனுக்கு போயிட்டு துரியோதன வேஷம் கொடுக்குறீங்களே, அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் தான் கொடுக்கணும். என் பாட்டி தான் வந்து என்னை வந்து திசை திருப்பிவிட்டாங்க. நானும் சரி, பாட்டி வந்து சொல்கிறாங்க நம்ம கிருஷ்ணர் வேஷம் ஆடலான்னு. அன்றைக்கி ஒரு நாள் முத நாள் மட்டும் துரியோதன வேஷம் பாடிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வேஷம் பண்ண ஆரம்பித்தேன். 2012 மே மாதம் 30 எங்களுடைய அரங்கேற்றம் வெகு சிறப்பாக இருந்துச்சு. 5 கிராமம், அந்த 5 கிராமத்துலேயும் வந்து வந்து பார்த்த மக்கள் எங்கள் ஊர் திருவிழா கூட அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கூட்டம். எம்என் பாளையம் கண்ணபுரம் நாடக மன்றத்தை சார்ந்த உயர்திரு அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கும் எங்களுடைய பூசாத்தம்மன் நாடக மன்றத்தின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அரச்ச மசாலா யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.